டு மாயா பஜார், நிர்மலா விஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி சர்க்கரை அதிரசம். பச்சரிசி அண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு துணியில் நிழலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய அரைக்கிறப்ப ஈர அரிசி அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கலாம். கொஞ்சம் பரபரன்னு எடுத்துக்கணும், ரொம்ப ஃபைனாக வேண்டியதில்லை. பச்சரிசி மாவு இந்த ஆளாக்கில் 2 போட்டிருக்கேன். அதே அளவுக்கில் 3/4 பாகம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை நம்ம பாகு காய்ச்சுவோம். கடாயில் சர்க்கரையை போடுறேன். தண்ணி 1/4 டம்ளர் ஊற்றுறேன். சர்க்கரை மூழ்கிருச்சு. இடையில ஒரு தடவை கிளறி விடுவோம். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். தோலை எடுத்துட்டு தட்டி வச்சுக்குவோம். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. 1 ஸ்ட்ரிங் பதம் வந்திருக்கு. தட்டத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இதில் ஊற்றி பார்ப்போம். இன்னும் கெட்டி பதம் வரல, தண்ணியில் கரையுது. இப்போ ஊற்றின பாகு சேர்ந்து உருண்டு வருது. ஆஃப் பண்ணிடலாம். மாவை போட்டுடலாம். கொஞ்சம் பரபரன்னு இருக்குது. அரைச்ச மாவை சலிக்கல அப்படியே வச்சுருக்குறோம். ஏலக்காய் பொடி பண்ணனுக்கு போடுறேன். சுக்கு பவுடர் 2 பிஞ்ச் கலந்து விடலாம். சர்க்கரை பாகு சூடாக இருக்கப்பவே ஊற்றி கிளறி விட்டுடலாம். பாகும் மாவும் சரியாக கலந்துருச்சு. இந்த கப்பில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ வெள்ளை துணி போட்டு ஒரு நூல் போட்டு கட்டி வச்சுருவோம். 2 நாள் ஊற வைப்போம். 2 நாள் ஊறிடுச்சு. இரும்பு சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம துணி போட்டு கட்டி வச்ச மாவை கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு இப்போ தான் கரெக்டாக இருக்குது. சின்ன சின்ன உருண்டைகளை தட்டி போடுவோம். கொஞ்சம் கனமாக தட்டி போடுவோம். எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இதே போல் எல்லாத்தையும் தட்டி போடுவோம். திருப்பி போடுவோம். நல்லா உப்பி வருது. திருப்பி போட்டோன்னா நல்லா போடுவோம். இது 2 பக்கமும் செவந்திருச்சு. இதை எடுத்துடுவோம். ஃப்ளேமு கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுக்கணும், இல்லாட்டி வெளியே கருகும், உள்ள மாவாக இருக்கும். இந்த கலரில் எடுக்கணும். இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுப்போம். நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா வெள்ளையாக வந்திருக்கு. ஒரு முறுப்பாகவும் இருக்குது. சர்க்கரை அதிரசம் ரெடியாயிருச்சு. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.